செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மு க ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் 31 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நாடக மேடை, பல்நோக்கு கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் உள்ளிட்டவற்றை பூமி பூஜை செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்கட்டண உயர்வு போன்ற பிரச்சனைகள் உள்ளதென்றும், இதையெல்லாம் சரி செய்யாமல் ஆளுநர் பற்றியே ஸ்டாலின் அரசு பேசிக்கொண்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக பல வாக்குறுதிகளை சொன்னதை தவிர எல்லாம் காட்டில் பறக்க விட்டார்கள். 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க, எங்கே எத்தனை பேர் கொடுத்தாங்க நிலம்? இதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறான்னு எப்படி செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்கிறாரு. அது என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது, எப்போ நிறுத்த போகிறாருன்னு தெரியாது. லோக்சபா எலெக்ஷன் வருது, அதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது முடிஞ்ச பிறகு நிச்சயம் நிறுத்திடுவார்.